நியூசிலாந்துக்கு எதிரான 5 T20 மேட்ச்ல 5லையும் இந்திய அணி வின் பண்ணி செம்ம சாதனை பண்ணியிருக்காங்க. 5 மற்றும் கடைசி மேட்சான இன்னைய மேட்ச்ல இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. அதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணமா இதையும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம சஞ்சீவ் சாம்சனோட ஃபீல்டிங் தான். சர்துல் தாகூர் 8th ஓவர் லாஸ்ட் பால போட்டாரு. பேட்டிங்ல இருந்தவர் ராஷ் டைலர். சர்துல் தாகூர் போட்ட லாஸ்ட் பால்ல ராஷ் டைலர் செம்மையான ஒரு புல் ஷாட் அடிச்சாரு. அந்த பால் சிக்ஸரை நோக்கி போயிட்டு இருந்தது. ஆனா அங்க பாஞ்சு ஒடியாந்த சஞ்சீவ் சாம்சன் அந்த சிக்ஸருக்கு போக வேண்டிய பந்த லாபகமா தடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு செம்ம ஸ்டன்னிங் கேட்சாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பந்து சிக்ஸுக்கு போகாம அழகா கேட்ச் பிடிச்சி பவுண்டரிலேனுக்கு உள்ள தூக்கி போட்டாரு. கேட்ச் பிடிக்க முடியல அப்படின்னாலும் 6 ரன்னை சஞ்சீவ் சாம்சன் சேவ் பண்ணாரு. இன்னைய மேட்ச்ல இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இந்த வெற்றிக்கு சஞ்சீவ் சாம்சனோட ஒரு ஃபீல்டிங்கும் கண்டிப்பா ஒரு காரணம் தான். அந்த புகைப்படம் மற்றும் அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல செம்மைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சஞ்சீவ் சாம்சன் அணியில இடம் பிடிச்சிருக்காரு. பேட்டிங்ல அவருக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் வீணாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். 2 மேட்சுகள் ஓபனிங் வாய்ப்பை கொடுத்தோம், அவர் அதை சரியா பயன்படுத்திக்கல. இருந்தாலும் ஃபீல்டிங்ல தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு சஞ்சீவ் சாம்சன். அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் சாம்சன் சீக்கிரமா நல்ல ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் இந்திய ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைய மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி முதல்ல பேட் பண்ணாங்க. இந்திய அணி 163 ரன்கள் அடிச்சாங்க 20 ஓவர் முடிவுல. 3 விக்கெட்டை மட்டும் இழந்திருந்தாங்க. பின்னர் ஆடிய நியூசிலாந்து அணி 156 ரன்கள் மட்டும்தான் அடிச்சாங்க. 9 விக்கெட்டை இழந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்திய அணி வரலாற்று சாதனை படுத்தி வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த சஞ்சீவ் சாம்சனோட ஃபீல்டிங்கும் செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த ஃபீல்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் உடனுக்குடன் நம்ம ஒன் இண்டியா தமிழ்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஒன் இண்டியா தமிழ்.